அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒரு திருமணமான பெண் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அவர் எப்பயுமே அவங்க வீட்டு சைடு தான் பேசுகிறாங்க, என் கண்ட்ரோலுக்கே வரமாட்டேன்றாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஹஸ்பண்ட்டு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் தான் எனக்கு எல்லாருமே, உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு மற்றவங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அவருக்கு சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னா அவர் உங்ககிட்ட எதாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுவார். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அந்த பிரச்சனையை நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டு பெருசாகாமல் முதல்ல அவர் என்ன சொல்கிறார்ன்றதை முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மாற்றுக்கருத்து இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பொறுமையாக சொல்லணும். அதை வந்து சண்டையாக மாற்றக்கூடாது. டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா அவர் தூங்கிட்டு வந்தால் கூட சரி, ஜஸ்ட் ஒரே ஒரு கிஸ், அவருடைய நெத்தியிலையோ அல்லது கன்னத்திலையோ ஒரே ஒரு கிஸ். அதே மாதிரி ஆஃபீஸ் போகும்பொழுது நீங்கள் என்ன தான் அவசர வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கிஸ் இதை மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து அவரை சந்தோஷமாக வந்து வழி அனுப்பி வைங்க. அதே மாதிரி அவர் வீட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்து என்ன சிரித்த முகத்தோடு வாங்க. வந்த உடனே ஏன் லேட்டு, என்ன பண்ணீங்க இவ்வளோ நேரம், என்ன ஆச்சு, இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. வந்த உடனே அவருக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா பொறுமையாக நீங்கள் கேளுங்க. வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஏன் லேட்டு, எங்கே போயிட்டு வந்தீங்க, எங்கே சுற்றிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கோவம் தான் வரும். உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து நீங்கள் வந்து உரிய மரியாதை கொடுங்க. நீங்கள் வந்து அவரை சரியான முறையில் மதிக்கிறீங்க அப்படின்னா அவரும் உங்களை வந்து மதிப்பார். இதனால் வந்து பல ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அவர் முழுக்க முழுக்க எல்லாம் பேசி முடிக்கட்டும். பேசி முடித்ததுக்கப்புறம் தேவையான பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டே போகிறீங்க அப்படின்னா வெறுப்பு தான் வரும். உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு வெறுப்பு தான் வரும். உங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா அது சரியாக இருக்குது அப்படின்னா சரியாக இருக்குன்னு சொல்லுங்கள். அது சரியாக இல்லை அப்படின்னா அதை நீங்கள் இந்த விதத்தில் யோசித்து பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் வேல வந்து நீங்கள் திங்க் பண்ணுங்கள். சரியா? அதே மாதிரி மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் உங்கள் மாமனார் மாமியார்கிட்டயோ அல்லது அவர் உங்கள் அப்பா அம்மா கிட்டயோ கொண்டு போகாமல் நீங்கள் ரெண்டு பேருமே முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண பாருங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு யாரையும் நுழைய உள்ள விட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சன், அதாவது ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அல்லது சைக்காலஜிஸ்ட் தவிர்த்து வேற ஏதாவது தேர்ட் பர்சன் ஃபேமிலி ரிலேட்டிவ் உள்ள ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ஃபேமிலி ரிலேட்டிவோ உள்ளே என்ட்ராகிறாங்க அப்படின்னா அது பிரச்சனை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. நான் எதுக்கு எடுத்தாலும் நான் அம்மா வீட்டுக்கு தான் போவேன், என்ன எதுக்கு எடுத்தாலும் நான் அழுவேன் அப்படின்ட்டு எப்போயுமே முகத்தை தூக்கி வச்சுட்டு அழகிறதோ அல்லது எடுத்த உடனே அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்புறதோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக எரிச்சல் வரும். என்ன உங்கள் அம்மா வீட்டுக்கு நீங்கள் போகும்பொழுது உங்கள் ஹஸ்பண்ட் முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்றத உங்கள் அம்மா வீட்லேயும் சொல்லுங்கள், உங்கள் ரிலேஷன் யார் வந்தாலும் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டையும் சொல்லுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் மேலே முழுக்க முழுக்க நம்பிக்கை வைங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணுங்கள். இது வந்து அந்த மென்டல் டென்ஷனை வந்து குறைக்கும். எப்போ பார்த்தாலும் நீங்கள் உங்கள் அம்மா சொல்கிறது தான் கேட்குறீங்க, உங்கள் அக்கா தங்கச்சி சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது தான் கேட்குறீங்க, அவங்கெல்லாம் மனுஷனே கிடையாது, அவங்கெல்லாம் வந்து வேற, அவங்கெல்லாம் பிசாசுங்க அப்படின்ட்டு உங்கள் கணவருடைய அம்மா அப்பாவை பற்றியோ அல்லது உங்கள் கணவருடைய தங்கை அண்ணா பற்றியோ அவங்களுடைய உறவு முறைகளை பற்றியோ நீங்கள் எப்பயும் மாற்றி பேசாதீங்க, கீழ்த்தரமாக பேசாதீங்க. குறை இருக்குது அப்படின்னா அதையும் நேரம் காலம் பார்த்து தான் சொல்லணும். என்ன ஆஃபீஸ்லேருந்து வந்தவுடனே காலையில் எழுந்திரிச்ச உடனே படுக்க போகும்பொழுது என்ன நான் எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசணும் டப்பு டப்புன்னு உடச்சி பேசி அதை சண்டையாக மாற்றாதீங்க. எந்த ஒரு தகவலையுமே ரொம்ப நாசூக்காக சொல்லுங்கள், அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. மாமியார் நாத்தனார் பிரச்சனை பண்ணால் கூட என்ன நீங்கள் வந்து சைலண்ட்டாக அதை பார்த்துட்ருங்க. ஒரு நல்ல எவிடன்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதை நீங்களே பார்த்துக்கோங்கன்ட்டு அவங்கக்கிட்டே விட்டுருங்க. அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். முக்கியமாக சண்டை போடாத புருஷன் பொண்டாட்டி கிடையவே கிடையாது. அப்படி சண்டை போட்டால் கூட அதையே நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. புரியுதுங்களா? எப்பயுமே உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் வந்து அன்பாக கட்டிப்பிடிங்க. ஒரு சின்ன சின்ன முத்தம், ஏன்னா அவரை வந்து நீங்கள் சண்டை போட்டு தான் கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது. உங்கள் அன்பு மூலமாக கூட நீங்கள் அவரை மாற்ற முடியும். ஸோ விட்டு கொடுத்தல் என்பது தான் வாழ்க்கை. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் விட்டு கொடுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவரும் விட்டு கொடுப்பாரு. சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.